வாசிக்கலாம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தர் என்ன செய்வாரா? நாம் சுகமாய் குடியிருக்கும்படி கர்த்தர் நம்முடைய நடுவில் வாசமாயிருப்பார். நாம் சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்முடைய நடுவில் என்ன செய்ய வேண்டும்? வாசமாய் இருக்க வேண்டும். உங்கள் நடுவிலே குடியிருக்கிற நபர் யார்? உங்களுடைய வீட்டில் முக்கியமாக உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பது யார்? உங்களை வழிநடத்துவது யார்? நீங்கள் ஆலோசனை கேட்கிறதான நபர் யார்? நீங்கள் அன்பு செலுத்துகிற ஒரு நபர் யார்? அதிகமாய் கனப்படுத்துகிற ஒரு நபர் யார்? அதுதான் உங்கள் நடுவில் இருக்கிற நபர். உங்கள் நடுவில் அப்படி யாரை வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் வைத்திருக்கிற நபர் இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர்கள் ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுத்து போடுவார்கள். உங்களை ஏமாற்றலாம், உங்களை கைவிடலாம். ஆனால் அப்படின்னால நீங்கள் அப்படிப்பட்டதான ஆட்களை நடுவில் வைக்க வேண்டாம். தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ தோட்டத்தின் நடுவில் என்ன இருக்க வேண்டும்? இருந்தது ஜீவ விருட்சம். வீட்டின் நடுவில் என்ன இருக்க வேண்டும்? ஜீவ விருட்சம் இருக்க வேண்டும். ஜீவ விருட்சத்துக்கு ஒப்பாக பல காரியங்கள் சொல்லியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டின் நடுவில் இருக்க வேண்டும். வேத புத்தகம், வேத வாசிப்பு நம்முடைய வீட்டின் நடுவில் இருக்க வேண்டும். ஜபம் நம்முடைய வாழ்க்கையின் நடுவில் இருக்க வேண்டும். ஊழியம் நம்முடைய வாழ்க்கையின் நடுவில் இருக்க வேண்டும். இவைகள் தான் நமக்கு ஜீவ விருட்சம். ஆகவே ஆவிக்குரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையின் நடுவிலே கொண்டு வந்து நாம் வைக்க வேண்டும். அப்படி வைப்போம் என்றால் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி லேவி ராகமத்தில் நாம் 26வது அதிகாரத்தில் வாசித்தோமே, அந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறபடியாக நாம் சுகமாய் குடியிருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும். வீட்டின் நடுவிலே சினிமா தியேட்டர் அல்ல, வீட்டின் நடுவிலே டிவி பார்ப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரமும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிற காரியங்களைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற காரியங்கள் அவைகள் நம்முடைய வீட்டு நடுவிலே முக்கியமானவைகளாய் வந்துவிடக்கூடாது. சில நண்பர்கள், சில மனுஷர்கள் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான இடத்தை பிடித்து விடக்கூடாது. நடு பகுதி என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. ஆக அந்த இடத்தை நாம் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வீட்டில் முக்கியமான இடத்தை, நடு ஸ்தானத்தை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், ஜெபத்திற்கு கொடுக்க வேண்டும், வேத வாசிப்பு கொடுக்க வேண்டும், ஆவிக்குரிய காரியங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஜெபம் பண்ணி தான் எந்த வேலையும் செய்ய வேண்டும். ஜெபித்த பிறகுதான் நாம் காலையில் எழும்பி நம்முடைய கடமைகளை செய்ய புறப்பட வேண்டும். ஜெபித்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். ஜெபித்து தான் நாம் திருமணம் செய்ய வேண்டும். ஜெபித்து தான் ஒரு பிரயாணம் புறப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் நடுவிலே கர்த்தரை நாம் வைக்க வேண்டும். லேவியராகம் 26வது அதிகாரத்தில் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஓய்வு நாட்களை நாம் ஆசரிக்க வேண்டும். 2வது தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற முக்கியமான காரியம், சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்றால் ஒரு சுகமான ஒரு வாழ்வு, குடியிருப்பு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்றால், தேசம் சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்றால், குடும்பம் சுகமாய் குடியிருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம், அங்கே நாம் சந்தோஷமாய் சமாதானமாக நிறைவாக வேலை செய்ய வேண்டுமென்றால், அப்படியெல்லாம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஓய்வு நாட்களை என்ன செய்ய வேண்டும்? ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம்.